Guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஃபர்ஸ்ட்லி எல்லாருக்கும் ஒரு சாரி, முக்கியமா இந்த ஒரு விஷயம் கேட்டவங்களுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு ஹைலி ரெக்வஸ்டட், மோஸ்ட் ரெக்வஸ்டட் ஒரு 6 மாசமா என்னுடைய சேனல்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய ஜிம் அவுட்ஃபிட்ஸ் என்னென்ன அண்ட் ஜிம்முக்கான விஷயங்கள் நான் என்ன வாங்கினேன் அப்படின்ற டீடைல்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்க சொன்னது. அதை வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். முக்கியமா என்னுடைய அவுட்ஃபிட்ஸ் தான், பட் நான் டாப் டு பாட்டம் எல்லாமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். எல்லாத்தையும் இந்த வீடியோல என்னால காமிக்க முடியாது, ஏன்னா ரீசன் வந்து ரொம்ப லேமா இருக்க போகுது, நிறைய விஷயங்கள் தோய்க்க கிடக்கு. ஸோ பேசிக்கலி என்னால் எல்லாத்தையும் வந்துட்டு ஹால் மாதிரி உங்ககிட்ட காமிக்க முடியாது. பட் நான் வந்து சில இதில் வந்து வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் நான் வந்து குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து அங்கங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். பட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் ஜிம்முக்குன்னு வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்ஸும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அதுலேருந்து செக் பண்ணிக்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவுட்ஃபிட் போயிடலாம். அவுட்ஃபிட்ல வந்து டாப் அண்ட் பேண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம், ஷர்ட் அண்ட் பேண்ட். ஓகே, நான் வந்து இந்த ஸ்பாண்டெக்ஸ் மெட்டீரியல் வந்துட்டு உங்களுக்கு வாங்கிக்க சொல்லுவேன். ஸ்பாண்டெக்ஸ் பிளஸ் கொஞ்சோண்டு காட்டன் இருக்கிற மாதிரியான அவுட்ஃபிட் நீங்க பாத்துக்கோங்க. அது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வழ வழன்னு ரப்பர் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஓகேவா, அது என்னன்னா இந்த ஸ்வெட் மார்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளவா தெரியாது, அதுக்காக தான் அது. அண்ட் ஆல்சோ அது வந்து சீக்கிரமா காய வச்சிடும், அதுலயே உங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ரை, ஸ்பீட் ட்ரை, ரேபிட் ட்ரை இந்த மாதிரிலாம் வந்து அந்த அவுட்ஃபிட்ஸ்லேயே வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் எப்படி வந்து சர்ச் பண்ண போறீங்க, நான் ஆப்வியஸ்லி உங்களுக்கு லிங்க் கொடுக்க போகிறேன். பட் அது இல்லாமல் எப்படி நீங்கள் ஜென்ரலாக இந்த மாதிரி அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்துட்டு செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வேர் அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு டார்க் கலர்ஸ், சாலிட் கலர்ஸ் இதிலே வந்துட்டு நான் வந்துட்டு கிராவிடேட் பண்ணி போய்ப்பேன். ஏன்னா அதுலலாம் வந்து ஆப்வியஸ்லி ஸ்வெட் ஆகும், கொஞ்சோன்னு தெரியும், அது ரொம்ப ஆப்வியஸாக வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஸ்வெட் ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப விகரஸாக வெளியில் வந்து வரப்போகிறது கிடையாது, ஏன்னா சீக்கிரமாக இது காய வச்சிட போகுது ஸ்வெட்டையும். பேண்ட்டுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன பிராண்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெலாசிட்டி பை ஜிவாமே, க்ளோவியா, பிளிஸ் கிளப், இது மூணு தான் நான் வந்து மெயினாக மேஜராக வந்து இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது. அடுத்து ஷர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜெலாசிட்டி, அதுக்கப்புறம் பெர்ஃப்ரோ மேக்ஸ் அப்படின்ற பிராண்ட், அப்புறம் ஆம்ரிஸ்டோ அப்படின்ற பிராண்ட், இதெல்லாம் வந்து ஆமாம் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அடுத்து சைசஸ், ஷர்ட்க்குன்னு வரும்போது சைஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய ஆக்சுவல் சைஸ்லேருந்து இப்போ நான் நார்மல் டிஷர்ட்ஸ்லாம் வந்து எம்ல எடுக்கிறேன்னா, இந்த ஆக்டிவ் வேர் ஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு எல் இல்லைனா எக்ஸ்எல். அகெயின் பிராண்டுக்கு பிராண்ட் மாறும், நீங்கள் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் அவுட்ஃபிட்டில் போயிட்டு அது என்ன சைஸ் அப்படின்றது சைஸ் சார்ட்டில் போய் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஓகே, இப்போ நான் வந்து பஸ் சைஸ் தான் பார்க்குறேன் அப்படின்னா, சப்போஸ் நான் 34 தான் யூஸ்வலாக எடுக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து 37-40 இருக்கிற மாதிரியான ஷர்ட்ஸ் வந்து பிக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருக்கிறது தான் நான் பிக் பண்ணுவேன், ஏன்னா இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றது கிடையாது. ஆக்சுவலி இவங்களுடைய இந்த அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃபிட்டாக டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் ரெண்டு சட்டை அப்படி தான் வந்து தப்பாக வாங்கினேன். கரெக்டாக எம்மு எம் தான் நான் யூஸ்வலாக எடுப்பேன் அப்படின்னா, எல் மட்டும் நான் வாங்கினேன், எம்மும் வாங்கினேன். எம்மு சுத்த கேவலம் உள்ளே போல அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஃபிட்டாக சிக்கன் இருந்த மாதிரி இருந்தது. அகேன் அது பிராண்டுக்கு பிராண்ட் மாறும். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வாங்குறீங்கனாலும் அந்த சைஸ் வந்து அப்படி பார்த்து வாங்கிக்கோங்க. பேண்ட்டும் அதே மாதிரி தான். பட் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பிளிஸ் கிளப் அண்ட் க்ளோவியா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிளிஸ் கிளப் என்னென்னா, இந்த மெட்டீரியலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல அந்த ஒரு எலாஸ்டிக் தன்மையோடு இருக்கும், அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் பாக்கெட்ஸ் வச்சுருக்கும். அந்த பாக்கெட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா என்னென்னு கூட தெரில. அண்ட் இது ஸ்பான்சர்லாம் எதுவுமே கிடையாது, நான் வந்து பர்சனலாக மீதியாலுங்க ரெக்கமெண்ட் பண்ணி அதை பார்த்து வாங்கினது தான். அண்ட் நிறைய பேருக்கு வந்து கோட்ஸ் கூட இருக்கும். ஓகேவா, ஸ்ட்ரேயாக வச்சுருக்காங்க கோடு. எனக்கு எதுவும் இப்போது ஸ்பெசிஃபிக்காக கோடு இல்லை, எனக்கு ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸோட கோட் வச்சும் வாங்குவேன், அது இன்னுமே வந்து கம்மியான ப்ரைஸ் கிடைக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட்டில் தான் இருக்கும், பட் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். வெளியில் போய் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இது ஓகே, இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய நிறைய இந்த பாக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன், பட் க்யூட்டாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதனால் நான் பிளிஸ் கிளப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் இருக்குது இவங்க ரேஞ்சிலே. ஸோ யா, ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பிளிஸ் கிளப்போட பேண்ட்ஸும். க்ளோவியா பார்த்தீங்கன்னா பிளிஸ் கிளப் விட கொஞ்சம் அஃபோர்டபுள் சைடில் இருக்கும். என்னுடைய ஒரு ரெண்டு பேண்ட் வந்து க்ளோவியாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிளெயின் பேட்டர்ன் இருக்கிற பேண்ட்ஸ் விட எனக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைன் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிளெயினும் பிடிக்கும். ஓகேவா, இதிலலாம் எனக்கு பெருசாக எக்ஸ்ப்ளனேஷன் கேட்காதீங்க. ஸோ பேசிக்லி அவுட்ஃபிட்ஸ் இது தான். அடுத்து வந்து இந்த ஜாக்கியோட டேங்க் டாப், அதை நான் வாங்கிப்பேன் உள்ள ஷர்ட்குள்ளே போடுறது. ஸோ அதுவும் வந்து ஒரே இது, கிரே இல்லைனா பிளாக், அதே வந்து ஒரு 4-5 வாங்கி வச்சுட்டு அதே யூஸ் பண்ணுறது, அவ்வளோதான். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பிரா.
இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ராண்ட்றது வந்து யாரோ ஒருத்தவங்க, நானே இந்த லாண்ட்ரிய விஷயங்கள்லாம் வந்து நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். அன்னைக்கு ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லிட்டேன், அதை சொன்னதுக்கு என்ன நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க, ஐயோயோ இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னாங்க. நானே என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வந்து எல்லாரும் சொல்கிறது தான் ஒன்று சொல்லியிருக்கேன். ஏன்னா ஆப்வியஸ்லி நானும் மற்றவங்க சொல்லி கேட்டு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். என்ன நான் ஏன் சொல்லனா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இப்போ வரைக்கும். அதனால் அதை நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிலன்னு சொன்னதுக்கே இப்படி சொன்னாங்களா, அதனால் இப்பயும் யாரும் எதுவும் சொல்லிட வேணாம்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டீங்க, பட் ஸ்டில் நம்ம 2022 முடிச்சு 2023 போகிறோம். இப்பயும் வந்து எனிவேஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் போயிட்டுருக்கு. ஸ்போர்ட்ஸ் ப்ரா ரொம்ப முக்கியம். நான் வந்து ஜிவாமேலேருந்து வாங்குவேன், சூப்பராக இருக்கும். அதுக்கான லிங்க்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அகெயின் அதுவும் எக்ஸ்பென்சிவ் சைடில் தான் இருக்கும், பட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நீங்கள் கொஞ்சம் ஹெவியர் பஸ்ட் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ப்ராப்பர் நல்ல குவாலிட்டி ஸ்போர்ட்ஸ் ப்ராவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ யா, சாக்ஸ் அண்ட் ஷூ இது ரெண்டுத்துக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு லிங்க்ஸ் கொடுத்துட்றேன். அகெயின் நான் வந்து இந்த HRX, ஆக்சுவலி இந்த HRX பிராண்ட் கூட எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. நான் வாங்காததுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அவுட்ஃபிட்ஸ்லேயா இருக்கட்டும், பேண்ட்டு சட்டைகள்லையா இருக்கட்டும், மண்டை மண்டையாக வந்து HRX அப்படி இப்படின்னு எழுதியிருக்கோம். எனக்கு வந்து அந்த மாதிரி வேர்ட் எழுதியிருக்கிற இதெல்லாம் வந்து அவ்வளோவா பிடிக்காது. அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் நிறைய இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக அவங்களுக்கு வந்து நிறைய நான் பிக் பண்ண மாட்டேன். ஸோ HRX வந்து ஷூ சூப்பராக இருந்தது. நான் வாங்கியிருக்கேன் இந்த ஷூ வந்துட்டு நல்ல லைட் வெயிட், பேசிக்காக எல்லாத்துக்கும் போடுற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கிளாசிக்காக இருந்த மாதிரி நான் பிக் பண்ணிட்டேன். ஒன்றும் அதில் வந்து எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஹாவ் டு சர்வ் த பர்பஸ். ஓகேவா, போட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கணும். அண்ட் எனக்கு வந்து இந்த கால் வெட்டுற பிரச்சனை இருக்குது, அதனால நான் வந்துட்டு அந்த செப்பலுக்கெலாம் போடுற அந்த சாக்ஸும் கிடையாது, ஆங்கிள் லென்த் சாக்ஸும் கிடையாது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லென்த் இருக்கும், அது வந்து பர்ஃபெக்டாக அமேசானில் இந்த ஒரு பிராண்ட் மட்டும் நான் வந்து பார்த்தேன், அதனால் அதை வாங்கினேன். அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், இங்கே வாங்கிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க அந்த சாக்ஸ். ஓகே, ஹேர் ஸ்டைல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ மூஞ்சில் முடி விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மிட் ரைஸ் பூனி, இந்த முடியெலாம் வந்து முன்னாடி இருக்கிறது வந்து எனக்கு அன்றைக்கி மூட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நான் வந்துட்டு இந்த ஸ்டைலிங் வேலைலாம் செஞ்சுப்பேன். இதை சும்மா எடுத்து பின் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி பிரைட் பண்ணி பண்ணுறது, இட் டிபெண்ட்ஸ். அவ்வளோதான் ஹேர் ஸ்டைலுக்கு. பர்ஃப்யூம்ஸ், பாடி ஸ்ப்ரேஸ், ஒரு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு ஓகேவா, அப்போ இங்கே ஜிம் போகிறீங்கன்னா ப்ளீஸ் எத்தாவது ஒரே ஒரு பர்ஃப்யூமோ பாடி மிஸ்டோ எதையாவது ஒன்று அடிச்சுட்டு போங்க. நான் நம்ம அடிச்சுட்டு போனால் கூட சில பேர் அடிக்காமல் அப்படியே வந்து நிற்பாங்க. எனக்கு அந்த 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 ஒரு விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் போட்டு நான் என்ன மோந்து பார்த்துப்பேன். ஸோ ப்ளீஸ் இது வந்து நீங்கள் எதுக்கு ஜிம்மு போகிறோம், சென்ட் எதுக்கு வேர்க்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி நினைக்காதீங்க. வெளியிலலாம் போகிறீங்க, வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அதுக்கெலாம் தேவை கிடையாது. ஓகேவா, வெளியில் போய் பண்ண போகிறீங்க, நாலு பேர் இருக்க இடத்துல பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கே உங்களுடைய வேர்வை ஸ்மெல் வரலன்னா கூட உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வரும். ஓகேவா, பயங்கரமாக வரும். ஸோ ப்ளீஸ் நீங்கள் சென்ட் அடித்து அதால் கொள்றீங்கன்னா கூட பரவாயில்ல, சென்ட் அடிக்காமல் உங்கள் வேர்வை ஸ்மெல்லோட தயவு செஞ்சு யார் பக்கத்துலேயும் போகாதீங்க. யாராவது பக்கத்தில் இருந்தால் கூட எஸ்கேப் ஆகிடுங்க. நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், நீங்கள் வந்து அப்படியே லிட்ரலாக, நான் இப்படி தான் செய்வேன், லிட்ரலாக எடுத்து இப்படி வச்சு என் மூஞ்ச மறைச்சு நான் வந்து அதை வாசனை பிடிச்சா அப்படி நான் செஞ்சுப்பேன். இல்லைங்க சட்டையில், ஓகே எல்லா வெள்ளை சட்டையிலையும் என் மூஞ்சி மேக்கப்லாம் ஒட்டி ஒட்டி அசிங்கம் பண்ணி வச்சுருக்கேன் நான். எனிவேஸ், பாடி ஸ்ப்ரே, பாடி மிஸ்ட், டியோட்ரண்ட், அண்டர் ஆர்ம் ரோல் ஆன், ஏதோ ஒன்று உங்களை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு. மற்றவங்க இல்லைனா கூட உங்களுக்கு உங்களுடைய ஸ்மெல் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக, உங்களுடைய வேர்வை ஸ்மெல் உங்களை அட்டாக் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு பர்ஃப்யூம் அடிங்க. பர்ஃப்யூம்லாம் அது உங்களுடைய தனிப்பட்ட இது. நான் எப்படி அடிப்பேன்னு நான் நிறைய என்னுடைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். இஷ்டத்துக்கு எது கையில் படுதோ அதை தூக்கி எடுத்து அடிப்பேன். ஸோ அது ஒன்று. அடுத்து என்னுடைய ஜிம் பேக் என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பேக் பேக் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆக்சுவலி அவசியம் கிடையாது, பட் நான் சொல்கிறேன் ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஜிம் பேக் வந்து வாங்கினேன் அப்படின்றது. நான் வந்து இந்த க்ளவுஸ், அப்புறம் க்ளவுஸு, அதுக்கப்புறம் என்ன அது பேர்லாம் எனக்கு தெரியல, அந்த ஜிம்மில் யூஸ் பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருந்தது. அதனால் இது இவ்வளோ பெரிய பேக். ஸோ இது வந்து பேசிக்காக 300 ரூபாயோ என்னமோ அமேசானில் இருந்தது, அது இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு, லெதர் பேக் மாதிரி. ஸோ தண்ணியும் உள்ளே போகாது, அந்த பிரச்சனை இல்லை. ஸோ என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸிங் க்ளவுஸ் இருக்கும். ஆனால் பாக்ஸிங் வந்து நான் பண்ணியே ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது. ஏன்னா நெயில்ஸ் வைக்க ஆரம்பிச்சேன்னா என் ட்ரெயினர் கிட்ட போயிட்டு நெயில்ஸ் இருக்கு, என்னால் இதை பண்ண முடியாது, என்ன பண்ண வைக்காதீங்க அப்படின்னு கெஞ்சி பண்ணாமல் ஓபி அடிச்சிட்ருக்கேன். அப்புறம் என்னுடைய ஃபோன் பவுச், இது வந்து இந்த ஸ்லிங் பேக் மாதிரி ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பேக்
ஏதோ ஃபோனை சும்மா உள்ள போட முடியாது அப்படின்ட்டு இந்த ஒரு பவுச் ஒன்று இந்த பேக்ல இருக்கும், ஃபோன் வைக்கும்போது இது உள்ள அதை போட்டுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் என்னுடைய பர்ஸ், அப்புறம் ஒரு பேக்கப் சாக்ஸ் பேர். ஓகே, இது வந்து யூஸ் பண்ண மாட்டேன், பட் சப்போஸ் ஏதோ சாக்ஸ் ஈரம் ஆயிடுச்சு நினைச்சிட்டேன் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பேக்கப் சாக்ஸ் செட்டு, அப்புறம் இன்னொரு ஒரு ஹேண்ட் க்ளவ் அந்த வெயிட்லாம் தூக்கிறதுக்கு. அகைன் இதுவும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன் பட் இருக்குது இதெல்லாம். அப்புறம் என்னுடைய கண்ணாடி கேஸ், இது ஆக்சுவலி தேவை கிடையாது, இது வந்து எதுக்கு இருக்குது வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுச், இது வந்து எதுக்குன்னா சும்மா ஒரு சும்மா எதுக்கு நீங்கள் பார்ப்பீங்க என்ன இருக்குது அதுலன்ட்டு. ஒருவேளை நான் பர்ஃப்யூம் மறந்துட்டேன்னா அடிக்கிறதுக்கு ஒரு பர்ஃப்யூம், இந்த நைக்காவோட மொய் பர்ஃப்யூம் இது வச்சுருக்கேன். ஏன் மழை பெய்து எனக்கு நாளைக்கு நான் வெளில போகிறேன், நாளைக்கு வந்து இந்த நவம்பர் ட்ரெடிஷன் நான் வந்து பண்ண போகிறேன். என்னென்னா நாசி அண்ட் மீ அண்ட் என்னுடைய ஹேர் நான் வந்துட்டு போயிட்டு மாற்ற போகிறேன். மழை பெஞ்சோடனே எனக்கு வந்து மூட் மாறிடுச்சு, சாரி. மழை பெய்யணும் நாளைக்கு அப்படின்னு நான் வேண்டிகிட்ருக்கேன். எனிவேஸ், பர்ஃப்யூம் இருக்குது, சானிடைசர் இருக்குது, இதெல்லாம் ஜிம்லேயே இருக்கும் சானிடைசர்லாம், பட் ஸ்டில் ஓகே. அப்புறம் ஒரு கிளிப் ஜஸ்ட் இன் கேஸ் நம்மளுடைய பேண்ட் பிஞ்சிருச்சு இல்லை கொண்டு போடணும் எதுக்கோ அந்த மாதிரி, அகேன் பேண்ட் இன்னொரு பேக்கப். அப்புறம் கொஞ்சம் ஹேர் பின்ஸ், சேம் ரீசன் தான், தலைமுடி ஏதோ பிரச்சனை பண்ணுது அப்படின்னா அதை பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் முன்னாடி நான் இங்கே வந்து பேண்டெய்டு அந்த மாதிரி விஷயம் வச்சுருந்தேன். இந்த பேண்டெய்டு வந்து எமர்ஜென்சிக்காக ரெண்டு பேண்டெய்டை எடுத்தேன். ஆல்சோ வால்னி ஸ்ப்ரே, அதுவும் நான் வெளியில் நேற்று எடுத்தேன் என் கால் அடிக்கிறதுக்கு, அதனால அது வெளியில் கிடைக்கிப்போ வால்னி ஸ்ப்ரே எடுத்து உள்ளே போட்டுருவோம். ஸோ அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிறது. இந்த ஐட்டங்களுக்கான லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்கும். இதை தவிர்த்து டெய்லி போகும்போது கையில் அந்த ஹேண்ட் டவல் மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறது, ஸ்வெட் ஆகிறது துடைக்கிறதுக்கு, போட்டு வேலை செய்கிறதுக்கு, உட்காரத்துக்கு, அதுக்கெல்லாம் இது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் ஜிம் போக போகிறீங்க அப்படின்னா கூட இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சைடில் வந்து ஒரு மெஷ் வச்சு ஒரு குட்டி கம்பார்ட்மெண்ட் மாதிரி, வேறு எந்த கம்பார்ட்மெண்ட்டும் உள்ளலாம் கிடையாது, சைடில் ஒன்றே ஒன்று தான். ஸோ அதில் வந்து ஒரு குட்டி பர்ஸ், இது உள்ள வந்து காசு, எதுக்குன்னா வெளில ஆப்வியஸ்லி காசு வேணும்ல, எதுக்குனானா ஆல்ரெடி வாலெட் இருக்குது. பட் இது என்னென்னா இந்த தினம் ஜிம் போயிட்டு வரும்போது இளநி குடிப்போம், அங்கே இளநி சாப்பிட்ட கொடுக்கறதுக்கான காசு. அப்புறம் என்னுடைய கண்ணாடி, இந்த பவுச்சில் இருக்குன்றதுனால தான் இந்த கேஸ் வேணாம் அப்படின்னு விட்டேன். இந்த கண்ணாடி வந்து மேக் வீன் ஒரு பிராண்ட், ஓகேவா, இது வந்து மோனிஷ்காக வாங்கின கண்ணாடி. ஆனால் எனக்கு இந்த ப்ரௌன் தீம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது வந்து இன்னொரு ஒரு சாக்ஸ், இதுவும் எல்லாமே புது ஃப்ரெஷ் சாக்ஸ் தான், ஓகேவா. நான் வந்து எப்போ பார்த்தனாலும் ஐயோ இதெல்லாம் தேவை, பேக்கப் இருக்கட்டும் அப்படின்னு நான் போட்டு வச்சுப்போம். ஒரு மாஸ்க் கூட எப்பயுமே வந்து இருக்கும், காலைல கிளம்பும் போது கையோட மாஸ்க் எடுத்துகிட்டு போவேன், அதனால மாஸ்க் இங்கே இல்லை. ஆக்சுவலி இந்த லைட்டில் கண்ணாடி போட்டு உட்காந்து பேசுகிறதே செம்மையாக இருக்குது, பட் கண்ணாடியில் எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ அதனால எடுத்து வச்சிடலாம். அதுதான் ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போகிறது, திங்க் அவ்வளவுதான். அவுட்ஃபிட்ஸ் தான் நான் ஹால் மாதிரி எதுவும் காமிக்க போகிறது இல்லை, நான் சொன்ன ரீசன்க்காக. எல்லாத்தோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கம்பைலேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஜிம் போகிறீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன வெப்சைட்ஸில் நான் வந்து வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், மிந்த்ரா, ஆஜியோ, ஜிவாமே. ஜிவாமேல சூப்பராக இருக்குது தெரியுமா? ஜிவாமேல முன்னாடி இன்னர்வேர் மட்டும்தான் நான் வந்து வாங்கிட்டு இருந்தேன், பட் இப்போ வந்துட்டு ஸ்வெட்டர் ஷர்ட்ஸ், பிஜேஸ் அதெல்லாமும் நான் வந்துட்டு வாங்கிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு ஆஃபர் டைம்லாமும் போயிட்டுருக்குல்ல, ஸோ அதனால இந்த டைம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷர்ட்ஸ்லாம் கூட நல்லா இருக்குது, ஜிவாமேல ஷர்ட் அண்ட் பேண்ட் வாங்கியிருந்தேன். நான் எல்லாத்துக்கும் லிங்க் அகைன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோவில், தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். ரொம்ப நாள் கழிச்சு கேட்ட இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. நான் அதுக்கான டீடெயிலும் என்ன அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு காமெண்ட் செக்ஷன்லேயே ஒன்றே நான் வந்துட்டு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளவுதான், இதோட நான் கிளம்புறேன். இவ்வளோ நாள் எனக்காக நீங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெகுலராக கேட்டுட்ருக்கிறது சிலது இருக்குது, ஐ நோ, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் வந்துட்டு கொடுக்குறேன். யா இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான், இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லோரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.